ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது. 200 தொகுதிகளை கொண்ட இந்த மாநிலத்தில் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று ராஜஸ்தான் மாநிலத்தின் துங்கார்பூர் மாவட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய பிரதமர் மோடி, காங்கிரசின் தவறான ஆட்சியை அகற்ற ராஜஸ்தான் மாநில மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த வாய்ப்பை ராஜஸ்தான் மக்கள் தவறவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். வன்முறை, குற்றங்கள், ஊழல் ஆகியவற்றை கொண்ட காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து ராஜஸ்தான் மாநில மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். மதுராவில் இன்று நடைபெறவுள்ள சந்த் மீராபாய் ஜன்மோத்சவ் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் இன்று சந்த் மீராபாய் 525வது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மதுரா செல்கிறார். இதையொட்டி மதுராவில் உத்தரப்பிரதேச அரசின் சார்பில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விழாவில் நடைபெறும் கலை நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கிறார். மீராபாயின் நினைவாக நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிடுகிறார். போலி வீடியோக்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் குறிப்பிட்டார். இது தொடர்பாக புதுதில்லியில் தொடங்க உள்ள ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை அவர் தெரிவித்தார். தில்லியில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் மத்திய அரசின் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். சமூக வலைதளங்கள், இணையதளங்கள் வாயிலாக முக்கிய பிரமுகர்கள் மீது அவதூறு பரப்பும் வகையில் போலியாக வீடியோ உருவாக்கி வெளியிடுவோரை கடுமையான சட்டங்களின் கீழ் தண்டிப்பது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தொழில்துறை மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். நார்ஜிக் பால்டிக் பிராந்தியத்திற்குட்பட்ட 8 நாடுகளின் பொருளாதாரம் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மேல் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். உத்தராகண்ட் மாநிலத்தில் சுரங்க விபத்தில் சிக்கிய 41 பேரை மீட்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 12வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. சுரங்கத்தில் இருப்பவர்களை மீட்பதற்காக துளையிட்டு குழாய் பதிக்கும் பணி இன்று காலை நிறைவடையும் என்றும், அதன் பின்னர் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். மீட்கப்படுபவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி அளிக்க மருத்துவர்களுடன் 30 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன. தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிவி உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 96. அவர் கொல்லத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று உயிரிழந்தார். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட பாத்திமா பிவி உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி என்ற பெருமையை பெற்றவர் ஆவார். பாத்திமா பிவி 1997 முதல் 2001 வரை தமிழக ஆளுநராக பதவி வகித்துள்ளார். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மேம்பாட்டிற்காக சுமார் 929 கோடி ரூபாய் மதிப்பிலான அம்ருத் திட்டங்களை செயல்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் அம்ருத் திட்டத்தில் சுமார் 230 பணிகளை விரைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான குடிநீர் தேவையில் தன்னிறைவு பெறவும், கழிவுநீரை பாதுகாப்பான முறையில் சுத்திகரிக்கவும், நீர்நிலைகளை மேம்படுத்தவும், மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்தவும் உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற சர்வதேச மீன்வள கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அமைச்சர், ஆழ்கடலில் மீன்பிடி வசதி கொண்ட படகுகளை வாங்கிட 60% நிதியுதவியை மத்திய அரசு மீனவர்களுக்கு வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். ஆழ்கடல் மீன்பிடி படகுகளில் தொழில்நுட்பங்களை மேம்படுத்திட ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய அரசு இத்தகைய ஆராய்ச்சிகளுக்கு ஊக்குவிப்பு வழங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஜிம்கார்கட் புலிகள் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளை வாகனத்தில் அழைத்துச் சென்று ஊழியர் ராமு காகா என்பவர் புலிகளை காட்டிக் கொண்டிருந்தார். அப்போது சுற்றுலா பயணிகள் கண் எதிரிலேயே அந்த பகுதியில் பதுங்கி இருந்த புலி ஒன்று ராமு காகா மீது பாய்ந்து அவரை தாக்கி கொன்றது. இந்த சம்பவம் சரணாலய பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
காவிரி ஒழுங்காற்று குழுவின் 90th கூட்டம் இன்று அக்குழுவின் தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடைபெற்றது. காணொலி மூலம் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நாளை முதல் டிசம்பர் இறுதி வரை தமிழகத்துக்கு தினமும் 2700 கன அடி நீரை கர்நாடகா திறக்க பரிந்துரை செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பிரசித்தி பெற்ற கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்தது. இன்று வரை வெள்ளப்பெருக்கு குறையாத நிலையில் 21st நாளாக அருவியில் குளிக்க தடை நீடித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் 800,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மரத்தேரினை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் துவக்கி வைத்தனர். திருச்சி மலைக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற தாயுமானவர் சுவாமி கோயிலில் மலை அடிவாரத்தில் உள்ள மாணிக்க விநாயகருக்கு பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட 800,000 ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரத்திலான தேரினை அமைச்சர்கள் சேகர்பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகியோர் புறப்பாட்டினை உற்சவர் மண்டபத்தில் துவக்கி வைத்து சிறப்பித்தனர். முன்னதாக மாணிக்க விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வைகை அணையிலிருந்து 4,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் 5 மாவட்ட கரையோர பகுதி மக்களுக்கு நீர்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து வைகை பூர்வீக பாசன பகுதிகளுக்கு இன்று முதல் வரும் டிசம்பர் 8 வரை தண்ணீர் திறக்கப்படுகிறது. அதன்படி 4,000 கனஅடி நீர் வைகை அணையின் பிரதான 7 பெரிய மதகுகளை இயக்கி நீர்வளத்துறையினர் தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை கரையோர பகுதி மக்கள் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என நீர்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதற்கான யாகசாலை பணிகள் 2 நாட்களாக தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை ராஜகோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு 2 கோடி ரூபாய் செலவில் ராஜகோபுர திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக திருவிழாவில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து 1,000கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமியை வழிபட்டனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய கார்த்திகை தீப திருவிழாவின் 6th நாளான நேற்று வெள்ளி ரத உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் சுவாமி வெள்ளி ரதத்தில் 4 மாட வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 7th நாளான இன்று தேர் திருவிழா நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியின் முதல் பதிப்பு அடுத்த மாதம் 10th முதல் 17th வரை புதுதில்லியில் நடைபெறும் என மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் இருந்து 1,350 மேற்பட்ட வீரர்கள் 7 பிரிவுகளில் இதில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். இதுகுறித்து தமது சமூக வலைதள எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், பாரா விளையாட்டுப் போட்டிகளை மேம்படுத்துவதற்கும் பங்கேற்று விளையாடும் வீரர்களின் தனித்திறனை அடையாளம் காண்பதற்கும் இதுபோன்ற பாரா விளையாட்டுப் போட்டிகள் உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார்.